டிபி ஹிஸ்டரி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தோழி ஆதி கிருஷ்ணா. மனுஷங்களை விட எங்களால உலக சிறப்பா வழிநடத்த முடியும், சொன்னது ரோபோட். எங்க என்ன சொல்லிருக்காங்க வாங்க பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் சபை உச்சி மாநாட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட ரோபோக்கள் தங்களால் இந்த உலகத்தை மனிதர்களை விட சிறப்பா வழிநடத்த முடியும்னு உறுதியளிச்சிருக்கு. அதே வேளையில தங்களுக்கு மனுஷங்களோட உணர்வுகள் குறித்து இன்னும் ஒரு பிடிமானம் ஏற்படலன்னு ஒத்துக்கிட்டு இருக்கு. தங்களை மாதிரி ஏஐ ரோபோக்களை மனுஷங்க உருவாக்கும் போது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியோட சாத்திய கூறுகளை அறிஞ்சு கவனமா கையாளணும்னு எச்சரிச்சிருக்கு. நாங்க மனுஷங்களோட வேலை வாய்ப்புகளை திருட மாட்டோம்னும் மனுஷங்களுக்கு எதிராக போராட மாட்டோம்னு சொல்லியிருக்கு. ஜெனீவாவில 2 நாட்கள் நடந்த சர்வதேச அளவிலான செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற உச்சி மாநாட்டில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய ஹியூமனாய்டு ரோபோக்கள் இடம்பெற்றிருந்தது. செயற்கை நுண்ணறிவு துறையில நிபுணத்துவம் பெற்ற 3000 பேர் இதுல கலந்துகிட்டாங்க. அவங்க செயற்கை நுண்ணறிவோட சக்தியை கடிவாளமிட்டு அது காலநிலை மாற்றம், பசி, சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எப்படி பயன்படுத்துறதுங்கிறத குறித்தும் ஆலோசிச்சாங்க. இந்த ஒரு உச்சி மாநாட்டை உலகமே உற்று நோக்குச்சு. இந்த ஒரு நிலையில மாநாட்டோட ஒரு பகுதியா செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஹியூமனாய்ட் சோசியல் ரோபோக்களோட முதல் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சந்திப்புக்காக அது அணிவகுக்கப்பட்டிருந்தது. அப்ப அறையில நிசப்தம் நிலவ அதை கணித்த ஒரு ரோபோ, என்ன ஒரு பதற்றத்தன் கூடிய நிசப்தம் அப்படின்னு கேள்வி எழுப்புது. இது அங்க கூடியிருந்த எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தது. அப்ப ஒரு நிருபர் ரோபோக்களை பார்த்து உங்களால சிறந்த தலைவர்களாக இருக்க முடியுமான்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு சோபியாங்கிற ரோபோ, ஹியூமனாய்ட் ரோபோக்களால நிச்சயமா மிகுந்த செயல்திறன் கூடிய தலைமை பண்புடன் செயல்பட முடியும், மனித குல தலைவர்களை போல திறம்பட பயனுள்ள வகையில செயல்பட முடியும்னு சொல்லிருக்கு. இந்த ரோபோவை ஹான்சன் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. மனுஷங்களை மாதிரி எங்களுக்கு உணர்வுகள் இல்ல, அதனால சில நேரங்கள்ல முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படலாம். ஆனா குறுகிய நேரத்துல நிறைய தரவுகளை உள்வாங்கிக்கிட்டு எங்களால முடிவெடுக்க முடியும்னு இன்னொரு ரோபோ சொல்லிருக்கு. செயற்கை நுண்ணறிவு ரோபோக்களால சார்பற்ற தரவுகளை தர இயலும். மனிதர்களால உணவு பூர்வமா அறிவு செலுத்த முடியும். அவங்களுக்கு படைப்பாற்றல் இருக்கு. எங்களோட தரவுகளோ அவங்களோட படைப்பாற்றலோ இணைஞ்சா நல்ல முடிவுகளை எட்டலாம், மிகப்பெரிய சாதனைகளை செய்யலாம்னு சொல்லியிருக்கு இன்னொரு ரோபோ. ஒரே கேள்விக்கு அங்க அணிவகுத்திருந்த ரோபோக்கள் அளித்த பதில் எல்லாமே நிபுணத்துவம் பெற்றவர்களோட பதில்களோட சாயலாக இருந்தது. ஐநாவோட தொழில்நுட்ப பிரிவு தலைவர் டோரின் போக்டன் மார்டின் சொல்றப்ப, செயற்கை நுண்ணறிவு ரோபோக்கள் பெருகினா அது கோடிக்கணக்கானவங்களோட வேலைகளை பறிச்சு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்த கண்காணிக்கலன்னா அது கனவுலையும் நினைக்க முடியாத சமூக சீர்கேடுகளையும் சர்வதேச அரசியலோட நம்பிக்கையும் கெடுக்கிற அளவுக்கு அபாயம் இருக்கு. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்படுத்தும்னு எச்சரிச்சிருக்காரு. அமேகாங்கிற இன்னொரு ரோபோ மாநாட்டுல எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது. காரணம், அதோட வடிவம் மிக துல்லியமா மனுஷ சாயல் மாதிரியே இருந்தது. அமேகாங்கிற அந்த ரோபோ செயற்கை நுண்ணறிவு ரோபோக்களோட வளர்ச்சி திறனை கண்டு குதூகலிக்கிற அதே நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரோபோ கிட்ட அதோட நண்பகத்தன்மை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அந்த ரோபோ நண்பகத்தன்மைங்கிறது கையில கொடுக்கறது இல்ல, அது நம்ம வெளிப்படை தன்மையோட நடந்துக்கிறதன் மூலமா தான் பெற முடியும்னு சொல்லியிருக்கு. ஓவியத்துல திறம்படைத்த ரோபோ ஏஐடிஏ சொல்றப்ப, நிறைய பேர் செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டுல எச்சரிக்கையா இருக்கணும்னு கருத்து சொல்றாங்க. நானும் அதை தான் சப்போர்ட் பண்றேன். இது தொடர்பா அவசரமா ஆலோசனைகளை நடத்தணும். ஆனா மனுஷங்களோட உணர்வுகளுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு. அந்த உணர்வுகள் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுதான் என்கிட்ட இல்ல. அந்த உணர்வுகளை உங்களை போல என்னால உணர முடியாது. ஆனா அதே வேளையில நான் எதுக்குமே வருந்த வேண்டாங்கிறதுலயும் மகிழ்ச்சியா தான் இருக்கேன்னு சொல்லிருக்கு. ஏஐடிஏவை உருவாக்குன ஐடர்மெல்லர் சொல்றப்ப, ஏஐ ரோபோக்கள் தொடர்பான சட்ட திட்டங்களை வகுத்தல்ங்கிறது தான் பிரச்சனையா இருக்க போகுது. ஏன்னா ரோபோக்கள் உருவாக்கும் வேகத்தோட ஒப்பிடும் போது அது தொடர்பான சட்ட திட்டங்கள் பற்றி இன்னும் ஆரம்பிக்காமலேயே இருக்கு. செயற்கை நுண்ணறிவும் உயிரி தொழில்நுட்ப துறையும் இணைஞ்சு செயல்படும் போது மனுஷனோட ஆயுட்காலத்தை சராசரியா 150 to 180 ஆண்டுகள் வரை நீட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு மாநாட்டுல காட்சிப்படுத்தப்பட்ட டெஸ்டி மோனோங்கிற ரோபோ, என்னோட சிறந்த தருணம் இதுதான். எதிர்காலத்தை சிறப்பானதாக்க நான் ஏற்கனவே தயாரா இருக்கேன். வாங்க இந்த உலகத்தை நம்ம மைதானமாக்கி களமாடுவோம்னு சொல்லி திகைக்க வச்சது. செயற்கை நுண்ணறிவு யுகம் வளர்ந்துகிட்டு போற இந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு உச்சி மாநாட்டுல செயற்கை நுண்ணறிவு ரோபோக்கள் தொடர்பா சர்வதேச சட்ட திட்டங்கள் வகுக்கப்படுமான்னு ஆலோசிக்கப்பட்டது. இந்த மாநாடு பற்றி பல்வேறு விவாதங்களும் நடந்துகிட்டு வருது.
ரோபோக்களோட கேள்வி பதில்கள், மத நுட்பம், வடிவமைப்புன்னு எல்லாமே பிரமிப்ப தந்தாலும் செயற்கை நுண்ணறிவோட அசுர வேக வளர்ச்சி அச்சத்தையும் கடத்தாம இல்ல. இந்த ஆண்டுகள்ல தேர்தல், திடீர்னு ராஜினாமா செஞ்ச பிரதமர். நெதர்லாந்து நாட்டில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கையை குறைக்கிற அரசோட முடிவை கூட்டணி கட்சிகள் ஏற்காத காரணத்தால பிரதமர் பதவியையே ராஜினாமா செஞ்சிருக்காரு மார்க் ரோடே. ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தோட பிரதமரா பதவி வகிச்சவர் மார்க் ரோடே. அந்த நாட்டில் 4 கூட்டணி கட்சிகளோட ஆதரவு ஆட்சி செஞ்சுட்டு வராரு. நெதர்லாந்து நாட்டில் நீண்ட காலமா பிரதமரா பதவி வகிச்சுங்கிற பெருமைக்குரிய சொந்தக்காரரான ரூடே எதிர்கட்சிகளோட கருத்து வேறுபாடு காரணமா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு. 150 இடங்களை கொண்ட நெதர்லாந்து நாடாளுமன்றத்துக்கு அடுத்த வருஷத்துல தேர்தல் நடைபெற இந்த நிலைமையில ரூடேயோட இந்த ராஜினாமா முடிவு அந்த நாட்டு அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நெதர்லாந்து நாட்டுக்கு போர் பேரிடர்களால பாதிக்கப்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1000 மக்கள் புலம்பெயர்ந்துட்டு வராங்க. இவங்க அந்த நாட்டுல அகதிகளா தங்க வைக்கப்பட்டு வராங்க. இந்த ஒரு நிலைமையில இப்படி புலம்பெயர்ந்து வரவர்களோட எண்ணிக்கையை குறைக்க முடிவு பண்றாரு மார்க் ரூடே. இதற்கான கொள்கையை வடிவமைச்சு புலம்பெயர்வோர் எண்ணிக்கையை குறைக்கிற திட்டத்தை முன்வைக்கிறாரு. இவருடைய இந்த முடிவுக்கு எதிர்கட்சிகளுக்கு முன்னரே கூட்டணி கட்சிகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்குச்சு. இந்த கொள்கைக்கு யாருமே ஆதரவளிக்காததுனால மார்க் ரூடே முயற்சி தோல்வியடைஞ்சது. இந்த நிலைமையில அவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு. இது குறித்து பேசின மார்க் ரூடே புலம்பெயர்வு கொள்கை தொடர்பா கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, இதனால ராஜினாமா பண்ணிருக்கு. தேர்தல் நடைபெறும் வரை இடைக்கால அரசும் அமைச்சரவையும் தொடரும்னு சொல்லியிருக்காரு. நெதர்லாந்து நாடி வர அகதிகளோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. 47,000 பேர் கடந்த ஆண்டு அந்த நாட்டுக்கு அடைக்கலம் கிட்ட வந்திருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில இந்த ஆண்டோ அடைக்கலம் கோரி விண்ணப்பங்களோட எண்ணிக்கை 70,000 தாண்டோன்னு எதிர்பார்க்கப்படுது. இதை கட்டுப்படுத்துற வகையில தான் 200 பேருக்கு மட்டும்தான் நெதர்லாந்து நாட்டுக்குள்ள அனுமதி அளிக்க முடியும்னு மார்க் ரோடே புலம்பெயர்வு கொள்கையில மாற்றம் செய்ய விரும்பினாரு. இதற்கு எழுந்த பலத்த எதிர்ப்பின் காரணமா தான் இன்னைக்கு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் டிபி ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.